வணக்கம் நண்பர்களே, உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் கொய்யா மரத்தின் பங்கு என்ன என்று பார்ப்போம். உடலில் வைட்டமின் சத்து குறைபாடா, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ போன்ற சத்துக்கள் இருக்கிறது. அண்ணாச்சி, வேற என்ன சத்து இருக்கு? பொட்டாசியம் சத்து இருக்கு, மெக்னீசியம் சத்து இருக்கு, போலிக் அமிலம் இருக்கு. அண்ணாச்சி, இந்த சத்து இருக்கிறதுனால என்ன பயன்? பொட்டாசியம் சத்து வந்து இரத்த அழுத்தத்தை சீராக்கும், மெக்னீசியம் சத்து வந்து நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கும், வைட்டமின் சி வந்து சளி தொல்லை இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கும். அண்ணாச்சி, உடம்புல நீர் சத்தே இல்லை, என்ன செய்யலாம்? கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. கொய்யாப்பழத்தில் 75% நீர் சத்து இருக்குது. அண்ணாச்சி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னாச்சி, எப்போ பார்த்தாலும் நோய் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கொய்யாப்பழம் சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு, மலச்சிக்கல் இருந்துச்சுனாலும் சரியாக வெளியே போகாமல் இருந்தாலும் மலச்சிக்கலை போகக்கூடியது, மூலம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியது. கொய்யாப்பழம் வந்து கொழுப்பு சத்து குறைவான பழங்களில் கொய்யாப்பழமும் ஒன்று. இதனால் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டுப்படுத்தவும் செய்து, கொய்யா கொழுந்தை வந்து நீங்கள் வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால கொலஸ்ட்ராலை குறை. அண்ணாச்சி, உடல் எடையை குறைக்க முடியுமா? அதுக்கு என்னென்ன செய்யணும்? கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொய்யாப்பழம் வந்து நல்ல ஒரு. அண்ணாச்சி, நீரிழிவு நோய்க்கு ஏதாவது மருந்து இருக்கா? அண்ணாச்சி, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அண்ணாச்சி, கொய்யாப்பழத்தை உடல் அழகிற்காக சாப்பிடலாமா? அண்ணாச்சி, கண்டிப்பாக சாப்பிடலாம். வைட்டமின் சத்துக்களும் தாது சத்துக்களும் நிறைந்துள்ளது தான் கொய்யாப்பழம். உடலில் வந்து சரும பொலிவு ஏற்படணும்னாலும் சரி தான், உடல் வந்து மினுமினுப்பு, அதாவது ஒரு பளபளப்பாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னாலும் சரி தான், உடலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கணும்னாலும் சரி, கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடலாம். கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிட்றதுனால கண் வந்து தெளிவாக இருக்கும், வயிறு நிறையும் போது கண் தெளிவாக இருக்கும். கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் கொய்யா பழம் மட்டும் இல்லாமல் கொய்யா மரத்தோட வேர், இலைகள், பட்டைகள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது தான். கொய்யாப்பழத்தை இன்னும் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. கொய்யாப்பழத்தை, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.